ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு வரக்கூடிய ஒரு சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னாலும், இல்ல வந்துருச்சு, இருமல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, சளி வந்து உங்களுக்கு தொண்டையில இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு, இல்ல மூக்கு ஒழுகுது அப்படின்னா, உங்களுக்கு இமீடியட்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கே இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே கியூர் ஆயிரும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வரைக்கும் நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்க கூடிய மெத்தட் தான். பட் இருந்தாலுமே காலை, மதியம், இரவு மூணு வேளையும் இந்த ரெமெடியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த வைரஸினுடைய தாக்குதல்ல இருந்து அது மல்டிபிளிகேஷன் ஆகும். இப்ப ஒரு வைரஸ் உங்க உடம்புல வந்து படுது அப்படின்னா, அது ரெண்டாகும், ரெண்டு நாலாகும், நாலு ஆறாகும், எட்டாகும். சோ இந்த மாதிரி பரவுறத நம்ம வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி பரவுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு காய்ச்சல் சிவியர் ஆகும், சளி வந்து சிவியர் ஆகும், உங்களுக்கு அந்த வைரஸ் வந்து அதிகமா பரவுது. சோ அந்த பரவுறத நம்ம தடுத்துட்டோம்னா, ஒரே நாள்லயே அன்னைக்கு உங்களுக்கு என்னைக்கு உடம்புக்கு ஃபீல் ஆகுதோ அன்னைக்கே நீங்க அதை தடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதனுடைய மல்டிபிளிகேஷனை வந்து தவிர்த்து நீங்க வந்து அந்த நோய்வாயில இருந்து நீங்க வந்து சீக்கிரம் விடுபட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ். இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அளவுகளை நீங்க வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதை காலை, மதியம், இரவு மூணு வேளையும் வந்து சாப்பாட்டுக்கு முன்னரோ அல்லது சாப்பாட்டுக்கு பின்னரோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 10 வயசுக்கு மேல இருக்க யாரு வேணாலும் இதை நீங்க வந்து தாராளமா வந்து மூணு வேளைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து 2 நாட்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும், நீங்க அதுல இருந்து முழுவதுமாவே விடுபட்டுற முடியும். சோ அது என்ன அப்படின்றத வாங்க வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு அதுல வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. சோ தண்ணி சேர்த்துட்டு அது கூட என்ன ஆட் பண்றோம் இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு பொடியை வந்து ஆட் பண்றோம். ஸோ இது மிளகு வந்து நீங்க வீட்டில் இருக்க மிளகவே வந்து தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அளவுகளை நோட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறோம், குழம்பு மஞ்சள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சீரகம். ஸோ இது எல்லாருமே வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். பட் இது மூணும் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த வைரஸை வந்து அதிகப்படியான லெவலுக்கு கொண்டு போகாமல் ஒரு தீவிர தாக்குதல்லேருந்து உங்களால் வந்து தப்பிக்க இது வந்து உதவும். அதாவது சளி லைட்டாக பிடிச்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய சளியாக மாறுறதுக்கும் இருமலாக மாறுறதுக்கும் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே நம்ம இதை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை காலை, மதியம், இரவு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தீவிர தொந்தரவுகள்லேருந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். அப்படி கொதிக்கும் போது தான் அதில் உள்ள மருத்துவ பண்புகள் எல்லாமே வந்து அதில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக இருக்கும். இது கொஞ்சம் இதனுடைய டேஸ்ட் பார்த்தோம்னா காரத்தன்மை உடையதாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது கூட 1 ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. தேன் வந்து ஒரிஜினல் தேனாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேர் இப்போ வளர்ப்பு தேனீலாம் இருந்து கூட விற்கிறாங்க. ஸோ அது கிடச்சிச்சின்னா அதை வாங்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக வந்து சொல்லுங்கள். இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.